வணக்கம். இப்போ நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியை தோற்கடிச்சதன் மூலமா தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள போற வாய்ப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு தான் நிறைய சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து ராஜஸ்தான் ராயல் மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடிச்சதன் மூலமா தற்பொழுது நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போற வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படிங்கிற இந்த அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு காலையில் இருந்தே வெளியாக துவங்கியிருக்கு. ஸோ அதனால் இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கே அணி எந்த வருடமும் பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போகாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சிஎஸ்கே அணி தக்க வச்சுக்கிட்டு இருந்த இந்த மிகப்பெரிய ரெக்கார்டு இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே நிறைய சிஎஸ்கே ரசிகர்கள் இப்போ கோபமாயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு ஆதரவாக தான் ஒரு பதிவு ஒன்று இப்போ அவர் வெளியிட்டிருக்காரு. அதாவது எம்எஸ் தோனி இந்த வருட ஐபிஎல்ல மட்டும் வேணா அவர் பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருட ஐபிஎல்ல எந்த ஒரு கேப்டனுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தில்லான முடிவை எம்எஸ் தோனி அவர் எடுத்து அதில் இப்போ ஜெயிச்சும் காட்டியிருக்காரு அப்படின்னு இப்போ சச்சின் நம்ம எம்எஸ் தோனியை புகழ்ந்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வருட ஐபிஎல்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பத்தில் இருந்தே பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முக்கியமாக நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா ரைனா ஹர்பஜன் இவங்க இரண்டு பேரும் இல்லாததால் ஆட்டத்துக்கு ஆட்டம் சரியான பிளேயர்களை தேர்வு செய்ய முடியாமல் மிகுந்த நெருக்கடியில் தான் எம்எஸ் தோனி அவர் ஒவ்வொரு ஆட்டமும் விளையாண்டுகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஐபிஎல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேப்டனுக்கும் ஏற்பட்டாலும் உடனே அவங்க செய்யறது என்ன அப்படின்னா உடனே அந்த பிளேயருக்கான ஒரு சரியான மாற்று பிளேயரை அணிக்குள்ள கொண்டுட்டு வந்துருவாங்க. ஸோ இப்படிதான் காலம் காலமாக ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எல்லா கேப்டன்களுமே இந்த மாதிரியான ஆட்டத்தை விளையாண்டுதான் ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் எம்எஸ் தோனி அவருக்கு மட்டும்தான் இந்த வருட ஐபிஎல்ல பல புதிய வீரர்களை சிஎஸ்கே அணிக்குள்ளே கொண்டுட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தும் கடைசி வரைக்கும் அவர் அதை செய்யவே இல்லை. ஆனால் எம்எஸ் தோனி அவருடைய இடத்துல நிச்சயமாக எந்த ஒரு கேப்டன் இருந்தாலும் தோனி அவரை போல இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான தைரியமான முடிவை எடுத்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு. அதாவது தான் மேலேயும் டீம் பிளேயர்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்காம புது பிளேயர்களை நம்பி பொதுவாக எல்லா கேப்டன்களுமே போயிடுவாங்க. ஸோ அதனால் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் தோனி அவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான முடிவை இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அவருடைய இந்த முயற்சியால் சிஎஸ்கே அணி வேணா தற்பொழுது பிளே ஆஃப் சுற்ற இழந்திருக்கலாம். ஆனால் ஒரு கேப்டனாக அவர் நினைச்ச ஒரு விஷயத்தை சரியாக கடைசி வரைக்கும் செய்து காட்டி அதில் தோனி ஜெயிச்சும் காட்டியிருக்காரு அப்படின்னு இப்போ சச்சின் டெண்டுல்கர் அவரே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவரை பற்றி இப்போ இந்த மாதிரி புகழ் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சச்சின் அவர் சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே போல் நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள போக முடியல அப்படின்னாலும் ஒரு கேப்டனாக நம்ம எம்எஸ் தோனி அவருடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.